கடவுளை வெளிவிட்டு புனித அந்தோனியார் மாவட்ட பகுதியில் கழனி கங்கையில் நீராடிய போது முதலையினால் கவ்வி பதினோரு வயதான சிறுவனின் சடலம் நேற்று இரவு கண்டுபிடிக்கப்பட்டதாக கடவுளை போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து அம்பத்தலை நோக்கி சுமார் நூறு மீட்டர் தொலைவில் சிறுவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் உடலின் எந்த பாகமும் காணாமல் போனதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்றும் கடுவலை போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார் கடுவலை வெலவிட்டு புனித அந்தோனியார் மாவத்தையில் வசித்து வந்த பதினோரு வயதுடைய டிஸ்னா பிரேம்நோத் பிரேரா என்ற பாடசாலை மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்